ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் அத்துல்ய ரவி. ஸோ முருங்கைக்காய் சிப்ஸ் பத்தி சொல்லணும்னா, சிப்ஸ் பார்த்துக்கிட்டே சொல்ல வேணாம், கேமரா பார்த்து சொல்லலாம். இல்லை, சிப்ஸ்லாம் முன்னாடியே வச்சா கண்டிப்பாக சாப்பிடணும்னு தோணும். ஸோ நான் கொஞ்சம் டிவியேட் ஆகிட்டேன். ஸோ ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும், ஒரு என்டர்டைனிங்கான ஒரு படம், எதுவுமே ஜட்ஜ் பண்ணாமல் ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப எந்த இன்டெலெக்சுவலாக எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முருங்கைக்காய் சிப்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ரொம்ப ஜாலியாக இப்போ லைக் நாங்கள் எந்த மாதிரி படம் இருக்கும்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நாங்கள் படம் எடுத்தோம். அண்ட் கரெக்டாக ஃபேமிலி எல்லாமே பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்கும். அண்ட் பட் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் அதை பற்றி ஒரு பேஸ் பண்ண ஒரு படம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீதி வந்து என்னோடய அசிஸ்டன்ட் சோனு வந்து சொல்லுவார். அதாவது கோயம்பேடு மார்க்கெட்டு போனீங்கன்னா இது 180 ரூபாயிலேருந்து நீங்கள் 300 ரூபாய் ஏறிடுச்சு. ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற தேட்டருக்கு போனீங்கன்னா 120 ரூபாதாங்க டிக்கெட்டு. அதனால் நீங்கள் வந்து முருங்கைக்காய் சிப்ஸை தேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். குழுகுழுன்னு ஏசியில் வந்து அத்துல்யா டான்ஸ் ஆடுறது, அத்துல்யா லவ் பண்ணுறது, இதெல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏ சர்டிஃபைட் நினச்சி வந்து இது அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு நினச்சாதீங்க. இதில் வந்து ஒரு செக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லாத ஒரு ஏ சர்டிஃபிகேட்டு, இராட்டிக் விஷுவல்ஸ் இல்லாத ஒரு ஏ சர்டிஃபிகேட்டு, முகம் சுளிக்கிற மாதிரி டயலாக்ஸ் இல்லாத ஒரு ஏ சர்டிஃபிகேட்டு. என்னடா கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு இவங்க சொன்ன மாதிரி ஒரு முதலிரவு கண்டென்ட் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி நிறைய விஷயங்கள் நாங்கள் எது பேசினாலும் உங்களுக்கு வந்து அது டபுள் மீன் தான் தெரியும். ஏன்னா இப்போ நான் முருங்கா சிப்ஸ் பற்றி இல்லாமல் நான் வேறு ஏதாவது டாப்பிக்கில் வந்து தூக்கு அப்படின்னு சொன்னால் மீனிங் வேறு, முருங்கா சிப்ஸு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு தூக்குன்னு சொல்கிறப்ப அது வேறு மீனிங். அது நீங்கள் அப்படி தான் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை தப்பாக எடுத்துக்காமல் ஒரு டிக்லிங்கான படத்தை டிக்லிங்கான ஃபீலோட பார்க்கணும்னா நீங்கள் வந்து இது ஏ சர்டிஃபைட் அப்படிலாம் தூக்கி போட்டு ஃபேமிலியோடு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசுனீங்க, குட். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டாரு. நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு முதலிரவு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு கூச்சமான ஒரு விஷயம், அது ஒரு மாதிரி சங்கடமான ஒரு விஷயம், ஒரு அடல்ட்ரி கண்டென்ட் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அது ஒரு ரெண்டு குழந்தைங்க ஒரு பெட்ரூம்குள்ளார விட்டோம்னா எப்படி விளையாண்டுக்கும், அவங்க கிள்ளிக்கிறது சீண்டிக்கிறது விளையாண்டுக்கிறது, ஒரு கலர்ஃபுல்லாக ரசிப்போம் இல்லைங்களா? ரெண்டு குழந்தைங்க விளையாண்டுச்சுன்னா அந்த ரெண்டு குழந்தைங்க, குழந்தைங்க மாதிரி எழுதிருக்கீங்க. குழந்தைங்க உள்ள வந்து பெட்ரூம் குள்ளார வந்துட்டு விளையாண்டுக்கிட்டாக்க என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீலை தான் நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ரொம்ப அது பார்க்கும்போது ரொம்ப ரசிப்போம். குழந்தைங்க என்ன பண்ணாலும் அழகா இருக்கும். ரெண்டு குழந்தைங்க அம்மா அப்பா விளையாண்டா எப்படி இருக்கும் சார்? விட்டா ரெண்டு குழந்தைங்க ஒரு 10 குழந்தைங்க கொடுத்துருவோம் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்க சீனை எழுதிருக்கீங்க சார். ரசிக்கிற மாதிரி இருக்கும். முதலிரவுங்கிறது ஒரு அந்த சங்கடம் அப்படிங்கிற உணர்வுகளை தாண்டி ரசிக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்ககிட்ட வந்து கதை சொன்ன எத்தனாவது ஹீரோயின் நீங்க இந்த படத்துக்கு? அது நீங்க தான் சொல்லணும், என்கிட்ட கேட்டீங்க. உங்களுக்கு தெரியும், அதுதான் கேக்குறேன். நீங்க நிறைய பேர் கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, ஐ திங்க் ரெண்டாவது. இல்ல இல்ல, எனக்கு ஒரே ஒரு தடவை. ஒரு தடவை தான் ஃபுல்லா நரேட் பண்ணீங்க சார். அப்படியா? ஆமா, நானே எடுத்துக்கிறேன். கேள்வியே தப்பாயிச்சு. இல்ல இல்ல, எப்படி இது ஆன்சர் கிடையாது எனக்கு. அதான் எனக்கு ஒரிஜினல் சார். உங்க சார் அவங்க முருங்கை தான் வேணும்னு அங்க எடுத்துட்டாங்க சார் கையில. இல்ல, ரெண்டு தடவை உங்களுக்கு கதை சொன்னேன் அப்படினா நீங்க இல்ல அப்படினா மிக சிப்ஸ் சாப்பிட்டுறலாம். இல்ல, நான் ஒரு தடவை தான் கதை சொன்னேனா ஆமா எஸ் அப்படி நீங்க எடுத்துக்கணும். அது ஆமா ஒன் டைம் சொல்லுங்க. இல்ல இல்ல, கேள்வியே கிடையாது. एक्चुअली பதில் தான் நீங்க அப்ப கரெக்ட் கேள்வி கேளுங்க சார். ரைட், இப்படி வாங்க. உங்களுக்கு முருங்கைக்காய் சிப்ஸில் உங்களுக்கு ஷூட்டிங் நடந்தது 30 நாள் கரெக்டா? நீங்கள் சீனை கேட்குறீங்களா, சாங்ஸோட சேர்த்து கேட்குறீங்களா? சாங்ஸோட சேர்த்து தான். எஸ். இல்லை. எப்படி? எப்படி? இல்லை. எப்படி? 33 நாள் மொத்தம். இல்லையே. ஓகே, டேக் இட். நல்லா தான் இருக்கு. ஓகே, அத்லியாக்கு அடுத்த கேள்வி. உங்களுக்கு
இந்த படத்துல மொத்தம் எத்தனை நீங்க வர்க் பண்ணது 29 நாள் 29 கரெக்ட் இல்ல இல்லையா இல்ல 90 டேஸ் 10 டேஸ் 31 நாள் நீங்க 31 நாள் நான் வர்க் பண்ணிக்கனா எடுங்க சிப்ஸ் எடுங்க எப்படி சிப்ஸ் காலி பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்து இந்த கதையில உங்களுடைய தாத்தா பேரு சோமசுந்தரம் ஆமால இந்த டாபிக் நான் யோசிக்கவே இல்லையே இது நீங்க கதையில சொல்லவே இல்லையே எனக்கு தெரியாது பரமேஸ்வரி சும்மா சொன்னீங்களா அது எப்படி இவருக்கு சொல்லும் போது மட்டும் கரெக்ட் நீங்க வேணும்னே சொல்றீங்க சார் கரெக்டா கெஸ் பண்ணேன் நான் கரெக்டா கெஸ் பண்ணேன் ஓகே நெக்ஸ்ட் என்ன இந்த படத்துல உங்களுக்கு குளிக்கிறது சீன் ஆல் சீன் இருந்துச்சு உங்களுக்கு 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 தான் அவனே என்ன பாக்குறீங்க தப்பா சொல்றீங்களே ஒரு முருங்க எடுத்துவீங்க தான் உங்களுக்கு நாலு சீன் வந்து குளிக்கிற சீன் ஆக்சுவலி நாலு தடவை ஆமா சரி இந்த படத்துல நீங்க குளிக்கிறது நாலு தடவை இருந்துச்சு ஏங்க நோ தானேங்க குளிக்கிறது மட்டும் தானே கேட்டீங்க நீங்க சரி வாங்க சரி இந்த படத்துல நீங்க உங்க தாத்தா பெட்ரூம் குளார் வந்து உங்ககிட்ட பேசின டைம் வந்து கரெக்டா 8:30 கதப்படி எஸ் சார் இதான் நீங்க கதையில எங்க சார் சொன்னீங்க எஸ் சார் நோ சார் நீங்க அது கரெக்டா கவனிச்சீங்களான்னு ஒரு செக் பண்றாரு நீங்க எந்த அளவுக்கு இந்த கதையில எஸ் 8:30 எஸ் கரெக்டா கரெக்ட் இல்லையா சிப்ஸ் எடுத்தீங்க ஓஹோ இது வேறயா ரெண்டு ரெண்டு சிப்ஸ் எடுக்கறேன் ஆக்சுவலா 8 மணி அவர் உள்ள வர்றது எத்தனை சொல்லுங்க ஏன் வந்து இது ஏ சர்டிஃபைடா இருந்தாலும் ஏன் எல்லாரும் ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து பார்க்கணும் ஏன் அப்படின்னா ஒரு வெளியில வந்து நம்ம என்ன பேசிக்கிட்டாலும் அது வந்து அடல்ட்டா தெரியாது ஆனா பெட்ரூம் குள்ள நீங்க என்ன பேசிக்கிட்டாலும் அதுவும் முதலிரவு போற ஒரு உள்ள என்டர் ஆயிருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் எந்த எந்த டாபிக் பத்தி பேசினாலும் அது பாக்குற கண்ணோட்டம் வந்து ஒரு மாதிரி சங்கடப்படுற கண்ணோட்டமா தான் இருக்கும் பட் அவங்க ரெண்டு பேரும் பேசி ஆகணுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஸோ நான் வந்து சாதாரணமா அவங்க பேசிக்கிற மாதிரி வச்ச விஷயங்கள்லாம் இப்ப அந்த சுவிட்ச போடு அப்படின்னு சொல்லி சொன்னா நீ போறியா நான் போட்டுமா அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில பேசினா வேற பட் பெட்ரூம் குள்ளார பேசினா அது வேற ஸோ அதனால இப்படி இது பெட்ரூம் குள்ளார நடக்கிற கதை ஒரு பையனுக்கு பொண்ணுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்ல அப்படிங்கிறதுனால இது வந்து என்ன பேசினாலும் அடல்ட்டா தான் வரும் அப்படிங்கிறது டபுள் மீனிங்கா தான் வரும் அப்படிங்கிறதுனால இதுக்கு அடல்ட் சர்டிஃபிகேட் அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் சொன்ன மாதிரி ரெண்டு குழந்தைங்களை உள்ள விட்டோம்னா பெட்ரூம் குள்ளார எப்படி ஜாலியா விளையாடுவாங்களோ அந்த மாதிரி ரெண்டு பேர் ரொம்ப க்யூட்டான ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவான ரெண்டு பேர் வந்து உள்ள வந்து பண்ணுற அட்டகாசங்கள் சில்ம்சங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கும் குறும்பாக இருக்கும் ஸோ அதனால் இது அடல்ட்டு கண்டென்ட்டுங்கிறது இல்லை எல்லாருமே பார்க்கக்கூடிய ஜனரஞ்சகமான படம் தான் ஸோ அதனால் நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக எடுத்த ஒரு படம் முருங்கைக்காய் சிப்ஸ் மற்றபடி வந்து இது அடல்ட்டாக இருக்கும் இது வல்கராக இருக்கும் எரோட்டிக்காக இருக்கும் செக்ஸை பற்றி இருக்கும் அப்படின்லாம் எதுவுமே யோசித்து இது அப்படி அவாய்ட் பண்ண வேணாம் என்னை எப்படி சிந்திக்க வைக்க போறீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்க எப்படி இன்டெலெக்சுவலாக இது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது செகண்ட் ப்ரையாரிட்டியாக வைங்க வெறும் உள்ள வந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அந்த படத்தை வந்து பாருங்க டெஃபினட்டாக வந்து 120 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம்